இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் குழம்பு. இப்ப மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வெங்காயம் 3 ஃபைனா சாப் பண்ணிக்கங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கங்க. அதிகமா போட்டாலும் டேஸ்ட் மாறிடும். இஞ்சி 5 துண்டு, பூண்டு ஒரு 15 எடுத்துக்கங்க. தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, 1/2 கிலோ மட்டன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, இஞ்சி பூண்டு இதை எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 5 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் விரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு இது மூணையும் ஃபர்ஸ்ட் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இத பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இத கொஞ்சம் நல்லா கலரிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப நம்ம ஜார்ல அரைச்ச பேஸ்ட நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும் அந்த அளவுக்கு நம்ம இத வதக்கிக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நம்ம கறியை சேர்த்துக்கலாம். இத லாஸ்டா ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமே இது கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ 2 கிளாஸ் தண்ணி நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டாச்சு. இப்ப வந்து 9-10 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்பதான் கறி நல்லா வேகும். இப்ப விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நம்ம பவுல்ல மாத்திக்கலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி, கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம முட்டை தோசை எப்படி போடலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. தோசைக்கு தேவையான பொருள் வந்து ஒரு முட்டை. நம்ம செஞ்ச மட்டன் குழம்பு இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. இந்த முட்டை கூட இந்த கறி குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தோசை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு கரண்டி மாவு இதில் ஊற்றிக்கலாம். இந்த முட்டையும் கறி குழம்பு அடிச்சு வச்சோம்ல, இதை வந்து நம்ம ஊத்திக்கலாம். இதை இப்படி ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேல 1 pinch பெப்பர் தூவிக்கங்க. கார்னிஷ்க்காக கொத்தமல்லியை அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான காலை உணவு மட்டன் குழம்பு முட்டை தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.